வணக்கம். இன்னைக்கு அருமையான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மாம்பழம் வச்சு செய்கிறது, மேங்கோ ஃபிர்னி. இது எப்படி செய்யலாம் வீட்டிலையே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அது ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிவிடுங்க தண்ணியில். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சிக்கலாம். நம்ம இந்த ஃபிர்னி செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் தேவைப்படும். இந்த பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் அடுப்பில் பால் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாலில் இது சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு, இல்லைனா அடியில் போய் தங்கிடும் இந்த அரிசி, அப்படி அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் அதை கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நொர நொறையாக வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் கூட நம்ம சைட்லேருந்து எடுத்து எடுத்து விட்டு அப்படியே இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 20 மினிட்ஸாவது இது குக் ஆகணும். இந்த ரைஸ் ஃபுல்லாக இதில் குக் ஆகணும். இந்த மாதிரி பாயில்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு 2 மாம்பழம் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா பியூரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாதியாக குறுகிருச்சு இந்த பால். 1 லிட்டர் பால் வந்து ஒரு 1/2 லிட்டருக்கும் கம்மியாக வர அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும். அந்த ரைஸ் அந்த பாலில் இப்போ நல்லா 1/2க்கும் கம்மியாக நல்லா குறுகிருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது ஒரு பெரிய பவுலில் ஊற்றி நல்லா ஆற வச்சுடுங்க. கொஞ்சமாக நட்ஸு வேணும் இதுக்கு. ஒரு 1/2 மாம்பழம் அளவுக்கு நம்ம வந்து பெரிய மாம்பழம் இதை பல்ப்ஸ் எல்லாமே தோல் சீவி எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆறின திக்கான பாலில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி. இப்போ ஒரு பெரிய சைஸ் மாம்பழம், அதோட இன்னொரு 1/2 மாம்பழம், 2 பெரிய சைஸ் மாம்பழம்ல ஒரு 1/2 மாம்பழம் அளவுக்கு நல்லா மிக்சியில் போட்டு அதை மாம்பழம் கூழ் மாதிரி பண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்துடுறோம். இப்போ கொஞ்சமாக பாதாம் எடுத்து அதுக்கு லெங்த்தாக சின்ன சின்ன ஸ்லைசஸாக பீசஸ் போட்டு இது மேலே தூவி விட்டுடலாம். அப்புறம் இன்னொரு பேலன்ஸ் இருக்கிற 1/2 மாம்பழம் சின்ன சின்ன பீசஸாக போட்டு இந்த ஃபிர்னியில் மேலே போட்டுடலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்போ ஒரு ஒரு பீசஸ் வாயில் கிடச்சா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து இதை நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு நல்ல ஈவினிங்காக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, ஒரு டெசர்ட் ரெசிபி. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.